வணக்கம் நேயர்களே, நாம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன், திண்டுக்கல்லில் உள்ள பழனி. நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு கோயில் என்றால் அது பழனி முருகன் என்றுதான் சொல்லலாம். அந்த முருகன் கோயில் இன்று நான் வழிபட வந்துள்ளேன். அது போவதற்கு முன் அதற்கு முன் இருக்கும் கடை வீதிகள் மற்றும் நான் செல்லும் வழியெங்கும் இருக்கும் அழகு காட்சிகளை இதில் நீங்கள் காணப்போகிறீர்கள் நேயர்களே. நான் செல்லும்போது கடைகள் பகலில் கூட்டங்கள் அலை மோதி கொண்டுள்ளது. அன்பு நேயர்களே, கடைகள் ஏகப்பட்ட கடைகள், மலை அதோ முன்னே தெரிகிறது நம்மளுடைய முருகன், பழனி மலை முருகன். இங்கு எல்லா வகையான கடைகளும் பழனி முருகன் சன்னதியில், அதாவது மலைக்கு கீழ் நாம் செல்லும் வழிகளில் எல்லா பொம்மைகள் மற்றும் விளக்குகள் மற்றும் சுவாமிக்கு பூஜைகள் மற்றும் எண்ணற்ற கடைகள் நீங்கள் பார்ப்பதற்கே தெரியும். பாருங்கள் அன்பு நேயர்களே, உங்களிற்கு வீட்டுக்கு உபயோக எல்லா பொருட்களும் இங்கு உள்ளது. நாம் இப்போ விளக்குகள் மற்றும் மாலைகள் மற்றும் அற்புதமாக மலைக்கு முன் செல்வதற்கு அவ்வளவு கடைகள் உள்ளது, எண்ணற்றாக உள்ளது. கொய்யா பழங்கள் பல வகைகள் மற்றும் எண்ணற்றாக உள்ளது. அன்பு நேயர்களே, இப்பொழுது நாம் இந்த வழியாக மலை மேல் நடந்து செல்லலாம். அதற்கு முன் ரயிலில் பயணம் செய்வதற்கு நாம் அந்த பயணத்தை மேற்கொண்டு செல்லலாம். இந்த படியேறும் மலைக்கு முன் இருந்து ரயிலில் செல்வதற்கு, அதாவது ரயில் வண்டி மூலமாக மலை மேல் ஏறுவதற்கு செல்லும் வீதத்தில் இந்த கடை வீதிகளை நீங்கள் காணலாம். அதுவும் கண்ணு கெட்டின வரைகள் மற்றும் வண்டிகள் மற்றும் கடைகள், மக்களின் அலை கூட்டங்கள் மற்றும் ஐயப்பன் சுவாமிக்கு மலை செல்லும் பக்தர்கள் எல்லோரும் கோயிலிற்கு வரும் காட்சிகள் மிக ஜோலியாக, அதாவது திருவிழாவில் போல் நான் வீடியோ எடுத்த காட்சிகளை நீங்கள் இந்த பதிவிலேயே நீங்கள் காணலாம். பாருங்கள் எண்ணற்ற கடைகள் நான் நடந்து செல்லும் அரை கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் செல்லும் வழியெங்கும் கடைகள் மற்றும் மக்களின் அலை மோதல்கள் நீங்கள் பார்ப்பதற்கே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் பக்தர்கள் மற்றும் வண்டி டாக்ஸிகள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் மற்றும் எண்ணற்ற இங்கு இந்த பழனி முருகன் அருண்சன்னதியில் தொழில்கள் மற்றும் எல்லாம் இருக்கும் விதத்தை நீங்கள் இந்த வீடியோவில் காணுங்கள் அன்பு நேயர்களே. அதுதான் இந்த பதிவை நான் எடுத்து இந்த ஒரு ஞாபகார்த்தமாக செல்லும் காட்சிகள். இப்பொழுது நாம் ரயில் செல்லும் இடத்திற்கு டிக்கெட் கவுண்டிற்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நாம் செல்லலாம்.